சொன்னாரே வீரத்தின் மூலம் சிறிவதிலே அழிவதை விட அன்பின் மூலமாக வாழலாம் என்று ஏன் எதற்காக இதை நமக்கு கற்றுக் கொடுப்பது எது சரி நல்லா படிக்கிறோம் அடுத்தது ஒழுக்கம்னு சொன்னேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் ஒழுக்கம்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் ஆஃப் டிசிப்ளின் தட் இஸ் லேக்கிங் பட் ஒன்லி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங் அப்படின்னு சொல்லுவான் என்ன அர்த்தம் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய பண்பு தயவு செய்து பெற்றோர்களே நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் விளைச்சலை தராத வயலும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் இன்று இருக்கிறதா இளவயதாகட்டும் முதியவர்களாகட்டும் புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள தெரியவில்லை என்றால் யாரேனும் வாழ்க்கையிலே அமைதியை ஆள முடியுமா இதை சொல்லுவதற்கு நானோ நண்பர் தமிழறிவு மணியனோ நீதியரசர் திரு மகாதேவன் அவர்களோ தேவையில்லை நமக்கு நாமே போதும் அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாமே விட்டொழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம் யூ பி சேஞ்ச் யூ வாண்ட் என்று மகாத்மா காந்தி அதைத்தான் சொன்னார் செய்கிறோமா அல்லது செய்யச் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்கிறோமா நினைத்து பாருங்கள் இரண்டு பெண்கள் மேலை நாட்டிலே நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு சென்றார்கள் மேலை நாட்டினுடைய மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பார்த்து நம்முடைய பெண்கள் வியந்து போய் நிற்க மாநாட்டு தலைவி நேராக நம்முடைய பெண்களிடம் வந்து தமிழ் பெண்களும் அடக்கம் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல வியந்து போன இவர்கள் எங்களிடம் எப்படி தோற்று போனீர்கள் என்று கேட்க உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை நாங்கள் உடைத்து விட்டோம் அதனால் தோற்று போய்விட்டோம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்திலே வீரத்துறவி விவேகானந்தர் சீரிய ஒரு உரையை ஆற்றி முடித்தார் அரங்கம் அதிரும் கைத்தட்டு உரை முடிந்தவுடன் பேராசிரியர் எட்மன் பர்க் என்ற ஆங்கிலேய ஆசிரியர் எழுந்து இந்தியாவையும் விவேகானந்தரையும் மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெண்களை அடிமைப்படுத்துகின்ற பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனைவியை அடிமையாக்குகின்ற தேசத்திலிருந்து வந்துதானே எங்களுக்கு நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க அரங்கமே அமைதியானது அடுத்த நொடி வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது பேராசிரியர் எட்வின் மெருவின் அவர்களே நான் கூறுகின்ற பதிலை கேட்டுவிட்டு பெண்களை இழிவுபடுத்துபவர்கள் யார் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி எங்களுடைய இந்தியாவிலே மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம் உங்களுடைய மேலை நாட்டிலே தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள் யார் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கூறினார் இதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் கைதட்டுறோம் இன்றைய நிலை என்ன ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக கனத்த மனத்தோடு இதனை பதிவு செய்கின்றேன் ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் குன்றன நிமிர்ந்து நெல் அப்படின்னு சொன்னால் ஒழுக்கத்தை தவிர வேறு ஏதாலும் முடியாது நண்பர்களே ஏன் தெரியுமா எங்கே தவறுகிறோம் என்று பாருங்கள் எதை செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் சமீபத்தில் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது நிஜ உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு அத்துணையும் நீங்களும் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கும் சொல்லி தர வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் பதினாலு வயசு பையன் ஆறு வயசு பெண்ணை கற்பழித்து நெருப்பூத்தி எரித்து புகவிறதுன்னு போய் சொல்லி காவல்துறை கைது செய்கிறது பதினாறு வயது பையன் பதினாலு வயது பெண்ணை கற்பழித்து நெற்பூத்தி தான் காதல் பண்ணுறான் காதலுக்கு அதை ஒத்துக்கலாம் ஒருதலை காதல் நெருப்பு ஊற்றி எரிக்கிறான் நாம் தமிழ் மரபை பற்றி பேசிக்கொண்டு மேலை நாட்டினர் நம்மை புகழ்ந்தார்கள் என்றால் மனதிலே மகிழ்ச்சி அடைகின்றோமே இன்றைய நிலை என்ன எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நகர்ப்புறங்களிலே உள்ள நூறு பள்ளிகளிலே ஆயிரம் மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவு அறுபத்தி ஏழு சதவிகித மாணவர்களும் முப்பத்தி ஒன்பது சதவிகித மாணவிகளும் ஆபாச படங்களை செல்போனிலே பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பரிமாறிக் பரிமாறிக்கொள்கிறார்கள்